நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்கப்போற ஒரு டாபிக் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அதாவது இந்த பேர்லேயே இருக்கு பாருங்கள் நியூரோ மஸ்குலர் நர்வுக்கும் மசிலுக்கும் உள்ள ஒரு மீட்டிங் பாயிண்ட் அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மோட்டார் நியூரான் இருக்குது இல்லைங்களா நம்மளோட பிரெயின் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குது அது வந்து ஸ்பைனல் கார்டு மூலயமா ஸ்பைனல் கார்டில் இருந்து ஒரு ஸ்பைனல் நர் மூலிமா வெளியே வந்து ஒரு பர்டிகுலர் மோட்டார் ந நோவு மூலிமா வந்துட்ருக்கு ஸோ மோட்டார் நவ் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ஆக்சான் ஆக்சான் இருக்குது இல்லைங்களா அதில் அந்த ஆக்சான் மூலிமா அந்த நோவு இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு வருது அந்த இன்ஃபர்மேஷனு மோட்டார் இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ இது வந்து ஒரு மசிலை வந்து நெருங்கிடுச்சு சரிங்களா இப்போ இது மசிலை நெருங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸாக வந்து கிளச்சி விடுது நிறைய கிளைங்க மாதிரி விடுது இப்போது இதை தான் வந்து ஆக்சான் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆக்சான் வந்து முடிகிற அந்த இடத்துல அது நிறைய மைக்ரோ பிரான்ச்சஸ் சின்ன சின்ன பிரான்ச்சஸாக வந்து பிரியும் ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைலின் ஷீட் வந்து கவர் பண்ணிவிட்டு வந்தது இல்லைங்களா ஆக்சானை பொதுவாக வந்து ஆக்ஸானை வந்து மைலின் ஷீட் கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மைலின் ஷீட்டோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் ஆஃப் கண்டக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ ஆக்சான் வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சான் டெர்மினல் டெர்மினல்னால் டெர்மினல் பாயிண்ட் முடிகிற இடம் ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிளைங்களாக விட்டு ஒரு வேர் எப்படி நிறைய கிளையாக இருக்குமோ பார்க்குறதுக்கு அந்த மாதிரி கிளைங்களாக விட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து மைலின் ஷீட் கவர் வந்து முடிஞ்சிடும் ஸோ இப்போ இதுக்கப்புறம் இருக்கிறதுல வந்து மைலின் ஷீட் கவர் பண்ணியிருக்காது அந்த ஆக்சான் சிலிண்டர் வந்து டேரெக்டாக வந்து எக்ஸ்போசர் ஆகிருக்கும் வெளியே சரிங்களா இப்போது இந்த கிளை கிளையாக விடுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிளையும் ஒவ்வொரு ஆக்சான் டெர்மினல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஒரு ஆக்சான் டெர்மினலுக்கும் அந்த ஒரு கிளைக்கும் அந்த ஆக்சான் டெர்மினல் சப்ளை பண்ணுற மசில் ஃபைபருக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு மசில் ஃபைபர் அதை சப்ளை பண்ணும் ஸோ அந்த மசில் ஃபைபருக்கும் உள்ள ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் வந்து நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் ஸோ மீட்டிங் பாயிண்ட் பிட்வீன் தி ஆக்ஸான் டெர்மினல் அண்ட் த கரஸ்பாண்டிங் மசில் ஃபைபர் ஸோ அதுக்கான மசில் ஃபைபர் இந்த டெஃபினேஷனுக்கான அர்த்தம் புரிஞ்சதுங்களா ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி நர்வில் இருக்க ஒரு இம்பல்ஸு எப்படி மசிலில் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றது தான் இந்த நியூரோ மசலார் ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நியூரோ மசலார் ஜங்ஷனுடைய அனடமி நமக்கு தெரியணும் ஸோ எப் ஒரு பொருள் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியணும்னா அந்த பொருளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல்ல அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஸோ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சான் டெர்மினல் இருந்து ஆரம்பிக்கலாம் ஆக்சான் டெர்மினல் சொல்லியாச்சு ஆக்சான் டெர்மினல் வந்து மைலின் ஷீட்டால் கவர் பண்ணி இருக்கு அதுன்னு சொல்லியாச்சு இப்போ இந்த ஆக்சான் எண்மலுக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகான்ட்ரியாக இருக்கும் சரிங்களா அடுத்து சின்னாப்டிக் வெசைக்கிள்ஸ் இருக்கும் அந்த சின்னாப்டிக் வெசைக்கிள்ஸ் எதை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கும் உள்ளே என்ன இருக்கும் அந்த சின்னிக் விசை வெசைக்கிள்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டியல் கொலை நிரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ இது இதுதான் வந்து இதோடைய கண்டென்ட்டு மெயினான கண்டென்ட்டு இந்த அசிட்டியல் குலன்ற செப்டார்ஸு அந்த மைட்டோகான்ட்ரியா இருக்குது இல்லைங்களா ஸோ மைட்டோகான்ட்ரியா தான் சிந்தசிஸ் பண்ணப்பட்டு அது வந்து சினாப்டிக் வெசல்சி வெசைக்கிள்ஸில் ஸ்டோர் ஆகிருக்குங்க சரிங்களா அடுத்து இந்த மைட்ரோகான்ட்ரியாவோடய இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி அதாவது எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா ஸோ இதுதான் அதோடய முக்கியமான வேலை அடுத்து இப்போது இந்த ஆக்சன் டெர்மினலாக கவர் பண்ணியிருக்க அந்த மெம்ப்ரைன் இருக்குது இல்லைங்களா அது வந்து ப்ரீ சின்னப்டிக் மெம்ப்ரைன் அதே போல் அந்த கரஸ்பாண்டிங் மசில் ஃபைபரை கவர் பண்ணியிருக்க மெம்ப்ரைன் வந்து போஸ்ட்டு சின்னப்டிக் மெம்பரைன் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும் அதாவது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் இது வந்து டைரெக்டாக வந்து அந்த நர்வு எண்டிங் வந்து மசிலில் வந்து அட்டாச் ஆகியிருக்காது நடுவில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் இடம் இருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னப்டிக் லெஃப்ட்டு ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஜங்க்ஷன் இது வந்து ஒரு அனாடமிக்கல் ஜங்ஷன்னு சொல்கிறத விட ஃபங்க்ஷனல் ஜங்க்ஷன் டைரெக்டாக ஒட்டாமல் ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் மூலிமா ஒட்டிருக்கும் ஸோ நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும் இந்த சின்னாப்டிக் லெஃப்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் முக்கியமான அயான்ஸை வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் இடத்துல இருந்து இன்ட்ரா செல்லுலார் செல்லுக்கு வெளியே இருந்து செல்லுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் செல்லுக்கு உள்ளே இருந்து செல்லுக்கு வெளியே சில அயான்ஸ் எடுத்துகிட்டு வரதும் இந்த வேலையை இது பண்ணுது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தி நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசிட்டில் கொலைன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னாப்டிக் வெசிக்கிள்ஸில் ஆக்சிடன்ட் டெர்மினலில் இருக்குது இல்லைங்களா அந்த டிரான்ஸ்மிஷன் அப்போ அந்த அசிட்டில் கொலைனை அந்த இடத்துல இருந்து மசில் ஃபைபருடைய அந்த மெம்பரைனுக்கு கொண்டு வரத்தும் இந்த சினாப்டிக் லெஃப்ட் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனை பண்ணுவோங்க ஸோ அதுக்கான ஒரு பேத்வேவை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு என்சைம் வந்து அட்டாச் ஆகியிருக்கும் அந்த என்சைம் பேர் அசிட்டில் கொலைன் எஸ்டரேஸ் ஸோ அந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்கும்போது நான் ஒவ்வொன்றையே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதுதான் சினாப்டிக் லெஃப்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப் நியூரல் கிளெஃப்ட் அதாவது இது என்ன எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் ஃபைபர் இருக்குது இல்லைங்களா மசில் ஃபைபரோட அந்த அவுட்டர் மெம்பரைனில் இது இருக்கும் இதில் வந்து முக்கியமான ஸ்ட்ரக்சர் ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்குது அதுக்கு பேர் நிக்கோட்டினிக் கோலின் ரிசெப்டார் சரிங்களா அந்த ரிசெப்டார் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது இப்போ இதுதான் இது தாங்க அனாட்டமி இப்போது நியூரோ மஸ்கலர் ட்ரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்களா ஸோ இதில் வந்து ஈவெண்ட்டு வைஸ் சொல்கிறாங்க சரிங்களா ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்தது ஈவெண்ட் நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ஹஸ்டில் குலைன் ரெண்டாவது ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் ஹஸ்டில் குலைன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் என் பிளேட் பொட்டன்ஷியல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹஸ்டில் குலைன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீ அப்டேக் ஆஃப் அஸ்டில் குலைன் இதுதாங்க இதோடைய ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ஹஸ்டில் குலைன் ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் நம்ம பிரெயின் தான் கமெண்ட் கொடுக்கும் ஸோ அது அந்த நர்வ் இம்பல்சஸ் அது வந்து ஒரு மோட்டார் நர் இம்பல்ஸ் இல்லையா அது பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு மூலிமா ட்ரான்ஸ்மிட் ஆகி இப்போ இந்த ஆக்சான் டெர்மினல் கிட்ட வந்துருச்சு ஒரு மோட்டார் நியூரான் மூலிமா இந்த ஆக்சான் டெர்மினலை வந்து ரீச் ஆகிடுச்சு எப்போ ஒரு நர்வ் இம்பல்ஸ் வந்து ஆக்சான் டெர்மினலை ரீச் ஆகுதோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் கேட்டட் கேல்சியம் சேனல் ஓப்பன் ஆகுது அதாவது இந்த ப்ரீஸ் என்ன அப்படி மெம்பரைன் இருக்குது இல்லைங்களா இப்போ அது வந்து ஒரு செல் மெம்பரைன் தானே அந்த செல் மெம்பரைனுக்கு பர்மியபிலிட்டி அதாவது செல் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு செல்லுக்கு வெளியே இருந்து உள்ளே போகிறதுக்கும் உள்ளேருந்து வெளியே சில அயான் வரத்துக்கும் அந்த இடத்துல வந்து சில பேத்வேஸ் இருக்கும் சரிங்களா அது மூலியமாக தான் செல் டிரான்ஸ்போர்ட் நடக்கும் சரியா இது வந்து ஒரு ரோடு மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போ இது வந்து கேட்டட் ரோடு அதாவது கேட்டு வந்து போட்டு மூடி வச்சுருக்கோம் நார்மலாக ரெஸ்டிங் டைமில் இப்போது இந்த கேட் வந்து எப்போ திறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்லாம் வந்து அதாவது இந்த ஓல்டேஜ் கேட்டட் ஓல்டேஜ் கேட்டட் அப்படின்றது இட் இஸ் சென்சிட்டிவ் டு தி எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் சரிங்களா நவ் இம்பல்சஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் ஏ எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் எப்போல்லாம் ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து அந்த செல்லை ரீச் ஆகுதோ அப்போல்லாம் அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா அதனால தான் இது வந்து ஓல்டேஜ் கேட்டட் கேல்சியம் சேனல்னு ஏன் சொல்கிறோன்னா இது கேல்சியம்கான கேட்டை ஓப்பன் பண்ணுமா புரியுதுங்களா ஸோ நவ் இம்பல்சஸ்ன்றது தான் நான் அந்த பிரெயின் கொடுத்த கமேண்டு அது ரீச் ஆயிடுச்சு அந்த கேல்சியம்கான அந்த சேனல் ஓப்பன் ஆகுது இப்போ கேல்சியம் எங்கே இருக்குது செல்லுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலார் செல்லுக்கு வெளியே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் கேல்சியம் வந்து எகச்சக்கமாக இருக்குது இப்போ அந்த கேல்சியம் என்ன பண்ணுது உள்ளே புகுந்து போகுது செல்லுக்கு உள்ளே போகுது சரிங்களா இப்போ செல்லுக்கு உள்ளே போகிறதுனால அந்த செல்லில் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னப்டிக் வெசைக்கிள்ஸ் எப்போல்லாம் ஒரு கேல்சியம் வந்து உள்ளே போதோ அந்த டைமில் அங்கே இருக்க அந்த சின்னாப்டிக் வெசைக்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இப்போது அந்த மெம்பரேன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ப்ரீ சின்னாப்டிக் மெம்பரேன்னு நார்மலாக சின்னாப்டிக் வெசைக்கிள்ஸது அங்கங்கே மனாவரியாக பரவி இருக்கும் இந்த கேல்சியம் உள்ளே போனோன்னே என்ன ஆகிடுச்சு அந்த சின்னாப்டிக் வெசைக்கிள்ஸ் எல்லாம் அப்படியே நகந்து நகந்து நகர்ந்து ப்ரீ சினாப்டிக் மெம்பரைனில் வந்து ஒட்டிக்குது சரிங்களா ப்ரீ சினாப்டிக் மெம்பரேனில் ஒட்டுனா அடுத்த செகண்டு எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் மூலியமாக ஏடிபி அப்படின்ற எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி அந்த சினாப்டிக் வெசிகிள்ஸ் ப்ரீ சினாப்டிக் மெமரினை ரீச் ஆகி அங்கேருந்து உள்ளே இருக்க அஸ்டில் கொலைன்னு வெளியே ரிலீஸ் ஆகி ப்ரீ சினாப்டிக் நியூரானில் இருந்து சினாப்டிக் லெஃப்ட்டை ரீச் ஆகுது எப்படி தான் ரிலீஸ் ஆஃப் அஸ்டில் கொலை நடக்குது சரிங்களா வந்து சினாப்டிக் லெஃப்ட் அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அந்த ரெட்டிகுலர் ஃபார்மேஷனில் இருக்க அந்த சினாப்டிக் லெஃப்ட்டை இப்போது அஸ்டீல் குழன் ரீச் பண்ணிடுச்சு ரீச் பண்ணி இப்போது சினாப்டிக் லெஃப்ட் வழியாக அப்படி போஸ்ட்டு சினாப்டிக் மெமரி எனக்கு வருது இப்போது நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ரிலீஸ் ஆஃப் அஸ்டீல் குழின்னு பார்த்துட்டோம் அடுத்து ஆக்ஷன் ஆஃப் அஸ்டீல் கோலைன் இப்போ இந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன அஸ்டீல் குலைனை சினாப்டிக் லெஃப்ட் வழியாக ஃப்யூஸ் ஆகி வருது டிஃப்யூஸ் ஆகி வந்து போஸ்ட் சின்னாப்டிக் மெம்பரேனில் நிக்கோட்டினிக் அஸ்டீல் கொலைன் ரிசப்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு பேரே அஸ்டீல் கொலின்னு காட்ட ஒரு ரிசெப்டார் அந்த ரிசப்டாரில் போயிட்டு பைண்ட் ஆகுது எப்போ ஒரு அஸ்டீல் கொலைன் அந்த ரிசப்டாரில் பைண்ட் ஆகுதோ அப்போ லிகன் கேட்டட் சோடியம் சேனல் அந்த போஸ்ட் சின்னாப்டிக் மெம்பரேனில் ஓப்பன் ஆகுது இப்போ போஸ்ட் சின்னாப்டிக் மெம்பரைனுக்கு வந்துடுவோம் போஸ்ட்டு சின்னப்டிக் மெம்பரைன் அப்படின்றதும் ஒரு செக் போஸ்ட் மாதிரி இப்போது இது வந்து சோடியம் சேனலுக்கு சோடியம் அயானுக்கு அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் எப்போல்லாம் ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் அந்த ரெசப்டாரை வந்து அடையுதோ அந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டரை வந்து லிகேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஏதாவது ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் ஸோ அந்த லிகேண்டு எப்போது அந்த லிகேண்டு வந்து அந்த கேட்டை வந் அந்த ரிசப்டாரை வந்து வந்து அடையுதோ அப்போ அந்த சோடியம்கான அந்த பேத்வே அந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆகும் அந்த சேனல் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லார் ஃப்ளூயிட்டில் இருக்க ஏராளமான சோடியம் அயான்ஸ் வந்து அந்த போஸ்டின்னாப்டிக் மெமரேன்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகிடுது சரிங்களா அந்த மசில் ஃபைபருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுது இப்போது நார்மலாக மசில் அப்படின்றது ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோடைய பொலாரிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன்ட்டி மில்லி ஓல்டில் இருக்கும் அதாவது நெகட்டிவ்ல இருக்கும் சரிங்களா இதை தான் வந்து ரெஸ்டிங் மெமரியின் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க இப்போ சோடியம் அயான் வந்து உள்ளே என்ட்ரி ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவெண்ட்டு நடக்கும் அடுத்த ஈவெண்ட் என்ன டெவலப்மெண்ட் ஆஃப் என் பிளேட் பொட்டன்ஷியல் அதாவது இந்த ரெஸ்டிங் மெமரியின் பொட்டன்ஷியல் சோடியம் மயான் உள்ளே என்றியாக ஆக ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மயான் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் அயான் என்ஏ ப்ளஸ்ஸு சரிங்களா உள்ளே வர 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 என்ன ஆகும் நெகட்டிவிட்டி கம்மியாகிட்டே வந்துடும் ஸோ நெகட்டிவிட்டி ஓரளவுக்கு கம்மியாகிட்டே வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேடட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க அதாவது இது மைனஸ் செவன்ட்டி மில்லி ஓல்ட் சொன்னோம் இல்லைங்களா அதிலிருந்து ஒரு மைனஸ் சிக்ஸ்டி மில்லி ஓல்ட் அந்த அளவுக்கு தான் வரும் இப்போ அடுத்து நாம் வந்து ரிப்பீட்டடாக நாம் அந்த ஆக்ஷனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த நர்வில் வந்து அந்த இம்பல்சஸ் வந்து வர வர இன்னும் அஸ்டில் குலம் ரிசார்ட் வர வந்து பைண்ட் ஆகி இன்னும் நிறைய சோடியம் உள்ள என்ட்ரி ஆகி இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சம்மேஷன் ஆகுது இந்த கிரேடட் பொட்டன்ஷியல் இப்போ வந்து மைனஸ் செவன்ட்டிலேருந்து மைனஸ் சிக்ஸ்டிக்கு வந்ததுங்களா அடுத்து இன்னும் இம்பல்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் ஆகி சிக்ஸ்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபார்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ஜீரோ அதுக்கப்புறம் ப்ளஸ் டென் ப்ளஸ் டொண்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்ந்து சேர்ந்து சம்மேஷன் ஆகி சம்மேஷன் ஆகி ஒரு நார்மலான ரெஸ்டிங் நம்பளின் இருந்து அந்த இன்ப்ளேட் பொட்டன்ஷியல் டெவலப் ஆகி ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக மாறுது சரிங்களா ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்றது வேற கிரேடட் பொட்டன்ஷியல் அப்படின்றது வேறு கிரேடட் பொட்டென்ஷியல் அப்படின்றது ஆக்ஷன் பொட்டென்ஷியலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதால் ஒரு மசிலில் கண்ட்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இந்த கிரேடட் பொட்டென்ஷியல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் மெல்லி ஓல்ட்டை வந்து அடையும் போது அது ஆக்ஷன் பொட்டென்ஷியலாக மாறுது ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பொட்டன்ஷியல் வேர் த ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஸோ அந்த பொலாரிட்டியில் அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு மசிலில் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் டெவலப் ஆகுது ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா தான் ஒரு நவ் ஃபைபரில் இருக்க அந்த ஆக்ஷன் டெர்மினலில் இருக்க ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சரிங்களா ஒரு நவ் இம்பல்ஸு அந்த நவ் இம்பல்ஸு ட்ராவல் ஆகி ஒரு மசில் ஃபைபரை ரீச் பண்ணுது இந்த மாதிரி தான் அங்கேருந்து இங்கே போகுது ஸோ இந்த மாதிரி தான் நியூரோ மாஸ்குலாக ட்ரான்ஸ்மிஷன் நடக்குது சரிங்களா அடுத்து அடுத்த ஈவெண்ட் என்ன டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி அஸ்டில் கொலைன் இப்போது இந்த அஸ்டில் கோலைன் ப்ரீ சின்னாப்டிக் மெமரேன்லேருந்து போஸ்ட் சின்னாப்டிக் மெம்ரைனை வந்து ரீச் பா பண்ணுது இல்லைங்களா வித்தின் ஒன் மில்லி செகண்டுக்குள்ளே பண்ணிவிடுமா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுமா அது எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுதோ அதே அளவுக்கு அது வர வழியிலேயே அதை மடக்கி அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக அசிட்டில் கோலின் எஸ்டரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து காத்துகிட்டே இருக்குமா சரிங்களா இப்போ அந்த அசிட்டில் கோழின் வருது அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வருதோ அதே அளவுக்கு அதை பிரேக் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது அதே மாரி இது வந்துடும் வர்றதுனால தான் ஓரளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து டெவலப் ஆகுது இது எத எதுக்கு இந்த மாதிரி நடக்குது இது வந்து பிரேக் பண்ணாமயே இருக்கலாம்ல அஸ்டீல் கொலைனா ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அஸ்டீல் கொலைன் வந்து ஒரு பத்தாயிரம் அஸ்டீல் கொலைன் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு சின்னாப்டிக் வெசைக்கிளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாட்டி அந்த ஆக்சான் டெர்மினலில் நர் இம்பல்சஸ் ரீச் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட முந்நூறு சின்னாப்டிக் வெசைக்கிள்ஸ் வந்து ரப்சர் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் அஸ்டீல் கொலைன் வந்து வெளியே வருது அப்படி வெளியே வந்து அது எல்லாமே வந்து பைண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க உருவாகிற அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்குது இல்லைங்களா மசில் ஃபைபரில் அது வந்து விடாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி விடாமல் இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அந்த மசில் ஃபைபரானது ரிலாக்ஸே ஆகாமல் ரிலாக்ஸே ஆகாமல் அது வந்து அப்படியே மசில் கண்ட்ராக்ஷன்லே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸ் ஆகாது இல்லையா சீக்கிரமாக ஃபிட்டிங்க ஆகிடும் ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இயற்கையிலேயே பை த நேச்சர் பை த இன்பில்ட் வந்து அந்த அசில் கொலைன்னு வந்து வருதா அப்போயே அது கட் ஆகிடும் அப்போ எந்த அளவுக்கு ஒரு மசிலில் வந்து கண்ட்ராக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே அளவுக்கு ரிலாக்ஸேஷனும் ஃபாஸ்ட்டாக நடந்துடும் ஸோ கண்ட்ராக்ஷன் ஃபாலோடு பை ரிலாக்சேஷன் திரும்ப நீங்கள் ஒரு இம்பல்ஸ் கொடுக்குறீங்க திரும்ப இல்லை நான் இன்னும் தூக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது திரும்ப அந்த கண்ட்ராக்ஷன் அடுத்து 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 வந்துட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு வரும் நமக்கு சரிங்களா இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்டில் கொலைன் வருது அந்த எஸ்டரைஸ் என்சைம் இருக்குது இல்லைங்களா அது என்ன பண்ணுது அதை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணுது என்னவா டிஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டில் கொலைனை அசிட்டேட் ப்ளஸ் இன்ஆக்டிவ் கொலைன் அப்படி வந்து ரெண்டாக வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுது இதில் இந்த அசிட்டேட் இருக்குது இல்லையா அது வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்டு அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி வெளியே வந்துடுது நம்ம உடம்பை விட்டு வெளியே ஸோ என்னென்ன ப்ராசஸில் வரணுமோ அந்த ப்ராசஸ் மூலிமா வெளியே வந்துடுது அந்த கொலைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கொலைன்னு வந்து திரும்பவும் சினாப்டிக் நியூரோ மெம்ரின் மூலிமா உள்ளே போயிட்டு மைட்டோகான்ட்ரி போகுது அந்த மைட்டோகான்ட்ரி என்ன பண்ணுது அதை ரீசைக்கிள் பண்ணி திரும்பவும் ஒரு அஸ்டில் கொலைனை உருவாக்குது பார்த்திங்களா நம்ம உடம்பு எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் சரிங்களா ஸோ இதுதான் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் ஒரு நோ இம்பல்சஸ் வந்து மசலுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது இது நம்ம நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த மசல் ஃபிசியாலஜி பற்றி படிக்கும்போது அடுத்தடுத்த ஈவெண்ட் நல்லா நம்மளுக்கு புரியும் சரிங்களா இந்த நியூரோ மஸ்லா ஜங்ஷனில் முக்கியமாக ரெண்டு வகையான டிசீஸ் இருக்கும் அவங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மயஸ்தீனியா கிராவிஸ் மயஸ்தீனியா கிராவிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாமே வந்து நான் அந்த நர்வ் சப்ளை கிடைக்காம கிரேவிஸ் அப்படின்னா கிரேவி ஆடு அதாவது கல்லறை மசல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகிடும் ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்மளுடைய இம்யூன் செல்ஸு நம்மளுடைய அந்த ஒயிட் ப்ளட் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு எதிராகவே வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படி நடந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஆட்டோ ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க நிறைய வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது ரோம் டைட் ஆத்திரிட்டிஸ் இருக்குது ஹேண்ட் க்ளோசிங் ஸ்பானலைட்டிஸ் இருக்குது ஸோ நிறைய இருக்குது இந்த மைஸ்தின்யா கிரவிஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா அது வந்து இந்த அசிட்டில் கோழின் ரிசப்டா சொன்னோம் இல்லைங்களா போஸ்டின் அப்படிங்கிற மெம்பர்ன்னில் அந்த ரிசப்டாருக்கு அகைன்ஸ்ட்டாக வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணிடும் சொந்த காசில் சூனியா வைக்கிற மாதிரி நம்மளுடைய இதை நம்மளே வந்து இது பண்ணிப்போம் இப்போ அஸ்டீல் கோழின் ரிசப்டாக இருந்தால் தான் அஸ்டீல் கோழின் வந்து பைண்ட் ஆக முடியும் ஹாஸ்டல் ஸ்டீல் வந்து பைண்ட் ஆகலைன்னா எப்படி ட்ரான்ஸ்மிஷன் நடக்கும் ஸோ ட்ரான்ஸ்மிஷன் நடக்காமல் மசில் ஃபைபர் வந்து ரொம்ப வீக் ஆகி அப்படியே வந்து அந்த மசில் ஃபைபர் வந்து நாலு நாலடைவில் டிஸ்யூஸ் அட்ரோஃபி ஆகி மசில் ஃபைபரோட சைஸ் எல்லாம் கம்மியாகி மசில் கடைசியில் டிஸ்ட்ரிக்ட் ஆகிடுது சரிங்களா இதுதான் மயஸ்தின்யா கிராவிஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈட்டன் லேம்பர்ட் சின்ரோம் இதுவும் மயஸ்தின்யா கிராவிஸ் மாதிரி தான் ஆனால் இதில் எங்கே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சேனலில் பிரச்சனை இருக்கும் இப்போ அந்த கால்சியம் சேனல் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த ப்ரீ சினாப்டிக் நியூ மெம்பரேனில் உள்ளுக்கு உள்ளுக்குள்ளே வெளியிருக்க கால்சியம் உள்ளுக்குள்ளே போக முடியும் இப்போ அந்த இடத்துல நமக்கு ஆன்டிபாடி அதுக்கு அகைன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த சேனல்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது ஸோ அந்த சேனல் டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுனால கேல்சியம் மேலே உள்ளே வர முடியல அது உள்ளே வராததுனால சின்னாப்டிக் வெசிக்கிள்ஸில் இருக்க அஸ்டில் கோலைன் வெளியே வராமையே போயிடுது இதனாலேயும் அந்த ட்ரான்ஸ்மிஷன் ஆனது பிளாக் ஆகுது ஸோ இதுவும் அதே மாதிரியான சிம்டம்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ரெண்டு டிசீசஸ் இதில் வரத்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க